அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 ஒரு சக்சஸ்ஃபுல்லா இரான இயரா உங்களுக்கு மாற வேண்டும். பொதுவா உங்களை பொறுத்தவரையிலும் இந்த 2022 எதையிலும் ஒரு நல்லது நடக்குமா, நன்மை நடக்குமா, ஏதாவது ஒரு சேஞ்சஸ், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நேயர்களே, இந்த 2022 ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான இயரா இருக்க வேண்டும் என்று நான் என் அன்னை வாராகி தேவியை பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன். இந்த 2020 கடந்த ஒரு 2 ஆண்டுகளாகவே நமக்கு ஒரு பெட்டரான ஆண்டா ஒரு இயரா அமையல. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 19, 20, 21 இந்த 3 பேரும் ஒரு பெட்டரா அமையல. ஸோ வேர்ல்டு வைடு ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். இந்த 2022 நிச்சயமா ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? எப்படி சாமி இருக்கும்? ரொம்ப அருமையான ஒரு வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய டிரான்சிட்ஸ்லாம் நிறையவே நடந்திருக்கு. 12 ராசிக்குமே நல்லது நடக்க போகுது, அது வேற விஷயம். ஆனாலும் கூட ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது நடந்திருக்கின்ற ரெண்டு டிரான்சிட் ரொம்ப முக்கியமான டிரான்சிட்டாக இங்கே கருதப்படுகிறது. பிளானட்டரி பொசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா, நாளே 4 கிரகங்களை வச்சு தான் நம்ம இந்த வருடத்துக்கான பலன்களை சொல்ல போகிறோம். வெறும் 4 கிரகங்களை, அதாவது வருஷ கிரகமான சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது, இவங்க 4 பேரை கம்பைன் பண்ணி தான் நம்ம இந்த இயர் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கால்குலேஷன் செய்ய போகிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது குரு பகவான் கும்பராசியிலும், சனி பகவான் மகர ராசியிலும், ராகு பகவான் மார்ச் 2 வரை ரிஷபத்திலும், கேது பகவான் மார்ச் 2 வரையில் விருச்சக ராசியிலும் இருக்கிறார்கள். அன்பு நேயர்களே, இந்த வருஷம் 2022 2 கிரக பெயர்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்த 2 கிரக பெயர்ச்சியும் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான மாற்றங்களை, வாழ்வியல் மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. யாரெல்லாம் ரொம்ப டவுனாக இருக்கீங்களோ, அதில் பதாளத்தில் இருக்கிறீங்களோ, உங்களாம் ஒரு கை கொடுத்து தூக்கி வெளியில் கொண்டு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்சிட்டாக இந்த ராகுகேதுடைய பெயர்ச்சி அமைய இருக்கின்றது. ஸோ இந்த ராகுகேது பெயர்ச்சி இந்த வருஷத்தில் 2 பெயர்ச்சின்னு சொன்ன, முதல் பெயர்ச்சி மார்ச் 2 நடைபெற இருக்கின்ற ராகுகேது பெயர்ச்சி. ராகு பகவான் ரிஷபத்தில் இருந்து மேஷராசிக்கும், கேது பகவான் விருச்சக ராசியில் இருந்து துலாம் ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார்கள். ஸோ இதை வச்சு உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம சொல்லிடுவோம். அதே போல சனி பகவானை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு முழுவதுமே மகர ராசியில் தான் இருக்கிறார். குரு பகவானை பொறுத்தவரையில் நவம்பர் லாஸ்ட் வரையிலும் அந்த கும்பராசியிலேயே விட்டிருக்கிறார். ஸோ ராகுகேது பயிற்சியை பொறுத்தவரையில் இங்க 2 மாசம், ஜனவரி பிப்ரவரி 2 மாசம் தான், மார்ச் 1 இங்க வந்துட்டாங்கனாக்கா அடுத்து இருக்கக்கூடிய 10 மாதங்களும் ராகு பகவான் வந்து குரு பகவானை டச் பண்ணுவார் 3வது பார்வையாக. அதே போல இங்க இருக்கக்கூடிய கேதுவுக்கு திரிகோண தொடர்பு ஏற்படும். துலாத்துக்கு கேது வந்துட்டார் அப்படின்னாக்கா கும்பத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் துலாத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது. ஸோ இதனால என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட போகுதோ, ஏன்னா இந்த வருட பலன்கள், இந்த வருஷ பலன்கள் சொல்லும் போது புத்தாண்டு நியூ இயர் ராசி பலன்கள் பார்க்கின்ற பொழுது இந்த 4 ராசிகளை அடிப்படையாக கொண்டு தான் உங்களுக்கான பலன்களை சொல்ல போறோம். பொதுவாக நீங்க எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல 12 ராசியாக இருந்தாலும் சரிதான், இந்த 4 கிரகங்களை அடிப்படையாக வச்சு மட்டும்தான் உங்களுக்கான பலன்களை சொல்லவே முடியும். அப்போ ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் இந்த 2022 ஒரு அற்புதமான வருடமாக மாறப்போகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசியை பொறுத்தவரையில் இந்த ஆங்கில புத்தாண்டில் உங்கள் ராசிக்கு 11வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான், லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு பகவானால் நிறைய லாபங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. நிச்சயமாக பண வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். பண தேவைகள் எவ்வளோவாக இருந்தாலும் அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மேஷராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், பிஸ்னஸை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். மேஷத்துக்கு 10வது வீடாக விளங்கக்கூடிய, காலபுருஷனுக்கு 10வது வீடாக விளங்கக்கூடிய அந்த மகரத்தில் சனி பகவான் சுய ஆட்சி பெற்று அந்த எந்த விதமான தீய கிரகங்களுடைய, அசுப கிரகங்களுடைய தொடர்புகளும் இல்லாமல் ரொம்ப தனித்துவமாக விளங்குகிறார்.
அப்போ மேஷராசிக்கு இந்த நாள் வரையில் தொழில் துறையில என்னெல்லாம் பிரச்சனைகள் இருந்து வந்ததோ, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தது, எத்தனை விதமான வீண்படி அவமானங்கள் இருந்தது, தலைகுனிவுகள் இருந்து நேம் ஸ்பாயில் ஆச்சு, கடன் சுமைகள் எப்படி இருந்தது, கடன் பிரச்சனைகள் எப்படி இருந்தது, இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு பெயர்ச்சியாக இந்த 2022 உங்களுக்கு அமைகிறது. அப்போ 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தான அதிபதி மற்றும் தொழில் காரகன் தனித்து விளங்குகிறார். சுய ஆட்சி பெற்று சுய புத்தியோடு செயல்படுகிறார். தான் என்ன நினைக்கிறோம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அதையே உங்களுக்கு வெற்றிகரமாக செய்து கொடுப்பார். அதே போல தொழில் தரமானதாக இருக்கும், நிலையான வியாபாரங்கள் இருக்கும், ஸ்டாண்டர்ட் பிசினஸ் உங்களுக்கு இருக்கும். பட் லாஸ்ட் இயர்லாம் உங்களுக்கு அப்படி இருந்திருக்காது, அப் அண்ட் டவுன்ஸ் வந்திருக்கும் பிசினஸை பொறுத்தவரையிலும். பட் இந்த 2022 ஸ்டாண்டர்டான பிசினஸ், ஸ்டாண்டர்டான இன்கம், ஸ்டாண்டர்டான ப்ராஃபிட் நிச்சயமா உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க அந்த ப்ராஃபிட்டையும் அதுல இன்கமையும் வச்சு நீங்க ஏதாவது ஒரு பிளான் பண்ணலாம். இது இத்தனை மாசத்தை வச்சு நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணி இந்த லோனை கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லை இந்த இஎம்ஐ கம்ப்ளீட் பண்ணலாம், அந்த மாதிரி நீ ஒரு பிளான் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்டாண்டர்ட் பிசினஸ் இருக்கும் என்பதுதான் உண்மை. அதே போல 10-11 வீட்டில் இருக்கக்கூடிய தனகாரகன் என்ற வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் அவர் இருந்தாலும் லாபத்தை அதிகமாக கொட்டி கொடுக்கக்கூடியவராக அந்த குரு பகவான் திகழ்கிறார். 2வது ஆஃப்டர் மார்ச் உங்க ராசிக்கு வர இருக்கின்ற ராகு பகவான், அந்த ராகு 11வது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குருவை டச் பண்றாரு. ஸோ அந்த குரு ராகு அந்த காம்பினேஷன் இருக்கு, அந்த தொடர்புகள் இருக்கு, நிச்சயமா அது ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் சுமைகள் இருந்தாலும் சரிதான், ஒரு 20 கோடி, 30 கோடி, 500 கோடி, 1000 கோடி, எவ்வளவு பெரிய கடன் சுமைகள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த கடன் சுமைகள் எல்லாம் நீங்க ஈஸியா கம்ப்ளீட் பண்ணுவீங்க. பொதுவாக நம்ம பார்த்து இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும், உலகம் முழுவதும் ஆடக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். ஸ்பெசிஃபிக்காக இன்னும் கூட உங்களுக்கான கால்குலேஷன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னாக்கா, நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வந்து பார்க்கும்போது இன்னும் கூட தெளிவான பலன்களை சொல்ல முடியும் மேஷராசி அன்பர்களே. அதே போல தாங்க வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும். இந்த ஆண்டு முழுவதும் ஒரு சக்சஸ்ஃபுல் இயராக உங்களுக்கு அமைய போகுது. வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கான கஷ்டங்கள் எல்லாம் விலகும். அந்த இடத்துல தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் அல்லது வேலை செய்யறதுக்கூடிய அந்த ப்ரெஷர்ஸ் எது இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். உங்க பாஸோ அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். அரசு அதிகாரிகள் பொறுத்தவரையில் நல்ல இடமாற்றங்கள் நிறையவே இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அதே போல் உயர் பதவி நல்ல ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் உங்களுக்கு பேர் புகழ் கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல தான் சார் அரசியலை பொறுத்தவரையில் மேஷராசி அன்பர்களே, இந்த 2022 ஒரு அமோகமான வருடமாக அமைகிறது. சனி, குரு, ராகு, கேது இந்த 5-4 கிரகங்களும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதனால் அரசியலை பொறுத்தவரையில் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் ஒரு கை கொடுக்கக்கூடிய வருடமாகவும் ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வருடமாகவும் எதையும் சாதித்து காட்டக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது. பணம், காசு, பேர்புகழ், பதவி, பட்டம், அந்தஸ்து இவை எல்லாமே உங்களை தேடி வந்து சேரும் மேஷராசி என்பவர்களே. அதே போலத்தான் சினிமா துறையை பொறுத்தவரையில் இந்த வருடம் ஒரு வெற்றிகரமான வருடமாக அமைகிறது. கடந்த ஒரு 4 வருடங்களாகவே சினிமா துறை அவ்வளவு சிறப்பானதாகவே இல்லை, அதுவும் மேஷராசிக்கு சரியா அமையலை என்பதுதான் உண்மை. ஸோ உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் அல்லது முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் அல்லது ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குமே, ஆனால் அது எல்லாமே ரெட்டிஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ சினிமா துறைக்கும் இந்த 2022 ஒரு அமோகமான வருடமாக அமைகிறது. இதே போலதாங்க குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இவை அனைத்துமே, ஏன்னா மேஷராசியை பொறுத்தவரையிலும் 7ஆம் பாவத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்ப திருமண யோகங்கள் உண்டு. அதே போல குழந்தை பாக்கியம் 5ஆம் பாவத்தையும் குரு பார்க்கிறார். அப்ப அங்கேயும் குழந்தை பாக்கியங்கள் உண்டு. திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். அது தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், வயோதிக திருமணங்கள் இவை எல்லாமே விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்ப கஷ்டத்தை பொறுத்தவரையில் மேஷராசி என்பவர்களை என்னால் முன்னுக்கு வரவே என்னன்னே தெரியல சாமி, எங்களுடைய குடும்பம் ஒரு டெவலப்பே ஆக மாட்டேங்குது, ஒரு வளர்ச்சியே அடைய மாட்டேங்குது, ஏதோ ஒரு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நாங்கள் எல்லாருமே கஷ்டப்படுறோம், இத்தனை தலைமுறைகளாக நான் ஒரு 50 வருஷமா கஷ்டப்படுறேன், என் குடும்பம் எழுந்திருக்கவே மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய மறைமுகமான தோஷங்கள், அந்த மறைமுகமான தோஷங்கள் எல்லாம் கூட உண்மையான குரு உங்களுக்கு கிடைத்து அவர் மூலயமாக உரிய பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் செய்வீர்கள்.
அப்படியாக உங்களுடைய குடும்ப தடை விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை விவரம் தெரியாதவங்களோ அல்லது குடும்ப வளர்ச்சி தடைப்பட்டவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட அந்த மனசு பயம் ஆரோக்கியம் இவை எல்லாமே கூட உங்களுக்கு உயர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடுகள் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் மேஷராசிக்கு இந்த வருடம் ஒரு சக்சஸ்ஃபுல் இயராக அமையப்போகுது 90% வரை என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லாம் வல்லம் அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும், வாராகி ஆசிரமம் அமைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ரொம்ப சின்சியராக அதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். உங்களால் அந்த கோவில் கட்டி கொடுக்க முடியும் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்ம வாராகி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ட்ரஸ்ட்டுக்காக நீங்கள் செய்து தரலாம். அப்படி வேண்டுமெனில் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ஆலய கும்பாபிஷேகங்கள் உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், அதே போல் ஆலய பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய சத்ரு சம்ஹாரத்தில் ஹோமத்திலிருந்து, சுதர்சன ஹோமத்திலிருந்து, ஆயுஷ் ஹோமத்திலிருந்து, அதிருத்திர ஹோமத்திலிருந்து எல்லா விதமான ஹோமங்கள், பரிகார ஹோமங்கள், பரிகார பிராயச்சித்தங்கள், திருமண வைபவங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள் எல்லாமே மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். தேவையெனில் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.